எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பாவம் வழி விலக செய்யும். தேவன் மனிதனை உண்டாக்கின போது அவனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கி 7:29. நாம் புதிதாக லேட்டஸ்ட் மாடலில் ஒரு செல்போன் வாங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதை வாங்கி மிக ஆசை ஆசையாய் பயன்படுத்துகிறோம். ஆனால் வாங்கிய சில நாட்களே அது பழுதடைந்து விட்டால் மிகவும் வேதனையோடு நாம் சரி செய்து வருவோம். சரி செய்து சில நாட்களில் மீண்டும் மீண்டுமாய் அது பழுதடைந்தால், ஐயோ, நாம் இதை எவ்வளவு அழகாக லேட்டஸ்ட் மாடலில் வாங்கினோமே, ஆனால் இது இத்தனை பழுதடைகிறதே என்று வருத்தப்படுவோம். அதே போலதான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கின போது நம்மை செம்மையானவர்களாக அவரது சாயலில் நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கினார். ஆனால் நாம் செம்மையானவர்களாக வாழ்கிறோம் என்ற உன்னத நோக்கத்தோடு ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் நாம் அவர் கொடுத்த கட்டளைகளை மீறி பாவத்தில் வாழ்கிறோம். கட்டளையை மீறுவது, நியாயப்பிரமாணங்களை மீறுவது பாவம் என்று வேதம் சொல்கிறது. அவரது கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் பாவத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். நாம் பாவத்திற்கு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவரது நோக்கம். ஆனால் அந்த உன்னத நோக்கத்தை நாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தின் உபாய தந்திரங்களை நாம் தேடிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். நாம் மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளால் உண்டாகும் தேவ கோபாக்கினையும் நாம் வருவித்துக் கொள்கிறோம். தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் சரியானதை தெரிந்து கொள்ளாமல் தவறானதை தெரிந்து கொள்ள நம்மை வழி திருப்பி விடுகிறது இந்த பாவம். இந்த நவீன உலகத்தில் நாம் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மனிதன் தான் அறிந்த அறிவிற்கு ஏற்றார் போல பாவத்திற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறான். பாவத்திலையும் பாவத்தின் பயங்கரத்தன்மையும் உணர்ந்து கொள்ளாதபடி கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி கொண்டே வருகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், நம்மை நித்திய நரக அக்கினியில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. நம்மை வழி விலக செய்துவிடும் என்பதை நாம் ஒருபோதும் பாவத்தை செய்யும் போது எண்ணுவதே இல்லை. பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறவர்களாய் வாழ்கிறோம். ஆனால் நமது வேதம் சத்தியம் மாறாதது. எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் பாவத்தை பாவம் என்று நம்மை எச்சரித்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்தவர்கள் ஒருபோதும் அதிலிருந்து தப்பவே முடியாது. ஆகவே பாவத்தை விட்டு வழிவிலக செய்யும் இந்த பாவத்தை நாம் விட்டுவிடுவோம். இந்த லெந்து நாட்களில் பாவம் என்பதை எது என்பதை உணர்ந்து கொள்வோம். பொதுவாக இந்த பாவம் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் ஹமார்டியா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த சொல்லுக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை தவற விடுவது அல்லது சரியான வழியை விட்டு விலகி செல்வது என்று அர்த்தமாம். இராணுவத்தினர் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெறும்போது குறிவைத்த அட்டையில் மத்தியில் ஒரு கருப்பு வட்டமும் பெரிய வட்டங்களும் வரையப்பட்டிருக்கும். கருப்பு வட்டத்தை குறிவைத்து சுட வேண்டும். அதை சுட்டால்தான் அவர்கள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் கருதுவர். அந்த கிரேக்கர்கள் வில்லால் அம்பு எய்யும் பயிற்சி பெறுவார்கள். அம்பு எய்பவனின் அம்பு குறி தவறி போய்விட்டால் பார்வையாளர்கள் ஹமார்டியா குறி தவறி விட்டது என்று குரல் கொடுப்பார்களாம். அந்த ஹமார்டியா என்ற சொல்தான் பாவம் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. ஆம், ஹமார்டியா என்று குறி தவற செய்கின்ற இந்த பாவத்தை நாம் விட்டு விலகுவோம். ஏனென்றால் அது நம்மை வழி விலக செய்துவிடும், குறி தவற செய்துவிடும். இந்த பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரிடம் கிட்டி சேர்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு வழி விலக செய்யும் இந்த பாவம் எங்களை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த அனுகிரக காலத்தில் நாங்கள் அதை உணர்ந்தவர்களாய் எங்களை செம்மையாக படைத்ததின் நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்தோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.